இந்த ஒரு மனுஷனை பார்த்தா சில பேருக்கு யாருன்னு தெரியாது. ஆனா இந்த சாங் கேட்டா கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. பயத்துடா ஹத்தர் பல்லா தாக்கே ஜோதி சிட்டி கோலச்சன் தியே ஜாபன். இவர் பேரு பூபன் பத்யாகர். வேர்க்கடலை விற்கிறத இவரோட தொழில். டெய்லி சைக்கிள்ல போய் தான் கிராம கிராமமா வேர்க்கடலை சேல் பண்ணிட்டு வருவாரு. மக்களை கவர் பண்ணவும் வியாபாரம் இல்லாம அழுத்து போச்சுன்னா பாட்டு பாடி வியாபாரம் செய்யறதுலயும் இவருக்கு ரொம்ப டேலண்ட் அதிகம். ஒரு நாள் எப்பவும் போல பாட்டு பாடி வேர்க்கடலை விற்கும் போது யாரோ வீடியோ பிடிச்சி இன்டர்நெட்ல போட்டுட்டாங்க. இந்த சாங் பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு ரீச் ஆகி இப்ப 100 மில்லியன் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இதை பார்த்த மியூசிக் டைரக்டர் இந்த சாங் ரீமிக்ஸ் பண்ணி இந்த சாங் ஒரிஜினலா பண்ண பூபன் பத்யாகர் நடிக்க வச்சிருக்காங்க. அந்த பாட்டுக்கு கஜா பாதம்னு பேசுறாங்க. இப்ப இவரு ஒரு சிங்கரா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்காரு. லைஃப்ல யாருக்கு என்ன நடக்கும் சொல்லவே முடியாது. நேத்து வரைக்கும் வேர்க்கலை வைக்கிற வர்றத இவரு இன்னைக்கு இவ்வளவு பேர் சிங்கரா இருக்காரு. நம்ம செய்யற வேலையை பிடிச்சி செஞ்சோம்னா அது எப்படியாச்சும் ஒரு வழியில நம்ம மேல கொண்டு போயிடுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு சின்ன டேலண்ட் தாலும் வேஸ்ட் பண்ணாம அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் லவ் பிரேக்அப் ஆகிட்டா அடுத்த லவ் பாத்துட்டு போறவங்க தான் அதிகம். ஆனா ஒருத்தருக்கு 84 ஏஜ் ஆகியும் இன்னும் சிங்கிளாவே இருக்காரு. அது யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அவர் யூஎஸ்க்கு படிக்க போறாரு. அங்கதான் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்ச லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா லவ் பண்றாங்க. 1962 அவரோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால இந்தியாக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அவர் தன்னோட காதலிய கூடயே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் வெயிட் பண்ண இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னதால இவர் மட்டும் இந்தியா போறாரு. அவர் லவ் பண்ண பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த சமயம் இந்தியா வெர்சஸ் சைனா வார் நடக்குது. இந்தியாக்கு யாரும் போக கூடாது தடுப்பதால அந்த பொண்ணாலையும் வர முடியல. இதனாலே அவங்க காதல ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனா இன்னும் அந்த பொண்ணு நினைச்சு காலம் ஃபுல்லா சிங்கிளாவே இருக்காரு. இப்படிப்பட்ட ஆண்மகன் யாரு தானே பாக்குறீங்க, அது வேற யாரும் இல்லைங்க, இந்தியா டாப் பிசினஸ் மேனா இருக்க ரட்டன் டாடா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஒரு மனிதன் அவரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அந்த மனிதன் இறக்கக்கூடிய அந்த ஒரு செகண்ட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா டாமி கூப்பர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மனிதர் இருந்தப்போ அங்க இருந்த எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிருக்காங்க. அப்படி அவர் வாழ்க்கையில என்னதான் செஞ்சிருக்காரு அது பாக்கிறதுக்கு மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. டாமி கூப்பர் இறப்ப பார்த்து எல்லாரும் சிரிச்சதால இவர் மோசமான மனிதர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு காமெடி ஆக்டரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பண்ற காமெடிஸ் எல்லாமே மத்தவங்களை ஏமாத்தி சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குமா. இதே மாதிரி 1984 காமெடி ப்ரோக்ராம் பண்ணும்போது ஸ்டேஜிலே மயக்கம் போட்டு இருந்திருக்காரு.